நாங்கள் இப்போ சபரிமலை கிளம்பிட்டோம். நாங்கள் விரதம் இருந்து மட்டும்தான், 7 நாள் மட்டும் விரதம் இருந்து மட்டும்தான் போனோம். யாரும் மாலை போடலை, எதுவும் போடல. நான் போகிறது இதுவும் ஃபஸ்ட் டைம் தான். ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போகிறனாலே ஒரு தனி ஃபீல் தான். ஆனால் நாங்கள் அந்த ஃபீலோடு போயிட்டே இருந்தோம். பட் ஒரு கார் இதில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதை பார்த்தோன்னு எல்லாருக்கும் மனசு கொஞ்சம் நேரத்தில் அப்செட் ஆயிடுச்சு. இன்னும் முன்னாடி அந்த ஆக்சிடெண்ட்டை பார்க்கவும் கொஞ்ச நேரம் எங்களுக்கு மைண்ட் செட்டே வளர்ச்சியில். அதனால் கூடலூர் பக்கத்தில் இருக்கிற, அதை எங்கள் ஊரில் தொட்டிப்பாலம்னு சொல்லுவோம், அங்கே போகலான்னு காரை வழியை விட்டோங்க. ஆனால் நாங்கள் போன நேரம் என்னமோ இல்லை, தண்ணி வரல, ஒன்றும் இல்லை. அதனால் அதே கடுப்பில் மாடி மலையேற ஆரம்பிச்சிட்டோம். வெயிலும் சரியான வெயில், அதனால் ஏசியை போட்டே போயிட்டோம். கேரளாவுக்கு அடிக்கடி வந்திருக்கேன், பட் சபரிமலை கோயிலுக்கு வந்ததில்லை. இதுதான் அந்த கோயிலுக்கு போகிற முத டைம். இடையில் வந்து ஒவ்வொரு நேரம் சவுண்டே இல்லாமல் மூட்டில் போகும், ஏன்னா அரசியல்வாதிகளை பற்றி சில பேர் பேசிட்டாங்க. ஒரு எக்ஸாக்டாக இருந்துச்சு, ஒரு நல்லா இருந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்துச்சு, எக்ஸைட்டிங்காக இருந்துச்சா? தெரியும் ஆர்வம் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த எனக்கு ஆர்வமாக இருக்கும். நீ வந்திருக்கீங்களா? வந்திருக்கல, இங்கிருந்து அடிக்கடி வருவீங்க. ஆனால் சபரிமலைக்கு வந்ததில்லை. சபரிமலைக்கு வந்ததில்லை. சூரியடை விட்டு சொல்லட்டோம்லாம். ரோடு கட்டாக ஃபைனலாக நாங்கள் இலக்கல் வந்துட்டோம். இலக்கல்ல ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. பேச்சுவொர்க் ரொம்ப அருமையான இடம். இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபேனோட பார்த்துக்கோங்க, அப்படினா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நடிகர் சூர்யா. நண்பர்களே, இப்போ வந்து டென்ட்டுக்குள்ளே இருக்கோம். டென்ட்டுக்குள்ளே நடா லைட் எதுவும் பார்க்காதீங்க. இங்கே ஒரு இதுக்குனே ஒரு மினி லைட் வாங்கி வச்சுருக்கோம், அதனால் லைட் வெளிச்சமாக இருக்குது. இப்போதைக்கு இங்கே மழை வெயில் எதுவும் இல்லை, அதனால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒரு சின்ன யூடியூப் சேனல், ஆமா, 245 சேர்த்து 5 சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இங்க பாருங்க, வெளிச்சம் தெரியல, இந்த வெளிச்சத்தை போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இங்க எவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க ஒருத்தர் சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு பாத்துங்க. இதான் நம்ம டென்ட், சும்மா ரெண்டு பேர் படுக்கிறாப்புல இருக்கு. அங்கிட்டு ஒரு டென்ட் இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, பாத்துக்குங்க. நாங்க ஒரு டென்ட்டை போட்டிருக்கோம். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இங்கே ஆல்ரெடி மழை பெய்யப்போம்னு நினைக்கிறேன், மேலே இடி அடிச்சுட்டு இருக்கு. சபரிமலைக்கு நான் வர்றது வந்து இதான் வந்து முதல் தடவை, இதுக்கு முன்னாடி வந்ததில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஆனால் நான் வரும்போது வெகும் குளிர் இல்லை, இப்போ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கு. ஆனால் இடி அடிச்சுட்டு இருக்கு, மழை பெய்யும் நினைக்கிறேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். காலை 6 மணி. ஹாய் நண்பர்களே, நைட்டு ஓவர் பனி மூட்டம், ரெண்டாவது இப்பயுமே பனி அடிச்சுட்டே இருக்கு.
அதனால் நைட்டு வீடியோ ஷூட் பண்ண முடியல. ரொம்ப பனி, ரெண்டாவது குளிர் வேற, அந்த பக்கம் யானை வேற வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாரும் வெடி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் சரியாக ஷூட் பண்ண முடியல. இங்கே பார்த்தீங்களா, பூரா பனி மூட்டமாக இருக்குது. பாருங்கள் பாருங்கள், இவ்வளோ பனி மூட்டமாக இருக்குன்னு பாருங்கள். முன்னாடி எதுவுமே தெரியல. ஆல்ரெடி நாங்கள் இங்கே வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். பூரா கிளம்பியாச்சு. நேரம் அப்படியே பம்பையில் போய் குளிச்சுட்டு மேலே சாமியை பார்க்க போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா எவ்வளோ பனியாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு பக்கம் காதெல்லாம் வேறு அடைக்குது. நீ போய் இந்த குளிரில் வேறு குளிச்சுட்டு நீ பம்பைக்கு வர போகணும். அங்கே ஆல்ரெடி ஒருத்தர் எந்திரிக்க மாட்டேன்றாரு குளிரில், இன்னும் 10 நிமிஷம் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இங்கக்குள்ளே அட்டை பூச்சிங்க வேறு இருக்குது, நிறையா இருக்குது. அட்டை பூச்சி வேறு நயாப்பட்டது இருக்குது. நேற்று என் காலையில் ஒரு அட்டை கடிச்சிருச்சு. ஏன்னா அட்டை கடிக்கிறது தெரியல, ரத்தம் அடுத்த போய் கடிக்கும் போது தான் தெரியுது. ஏன்னா ரத்தம் வருது அந்த இடத்துல, ரத்தம் வரும்போது அந்த இடத்துல லைட்டாக எரிய ஆரம்பிக்குது. அப்போ தான் தெரியுது அட்டை கடிச்சிருக்குன்னு சொல்லி. அதனால் நைட் ரொம்ப லைட்டை வச்சுக்கிட்டே பார்த்து படுத்துட்டே இருந்தோம். பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பின்னாடி பாருங்கள், ஒன்றுமே தெரில பூரா. பாருங்கள் உங்களுக்கு பாருங்க, குரூப்பில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவரை காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த உள்ள ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்க, அவரை பார்த்துங்க. பாருங்க படம் பிடிக்கிறாரு, எந்திரிக்க மாட்டேன்னு. சரி நண்பர்களே, இன்னும் சற்று நேரத்தில் நாங்கள் வந்து குளிக்க கிளம்பிட்டோம். ஏன்னா இங்கேருந்து இங்கே குளிக்க முடியாது, பம்பை. ஆமாம், பம்பையில் போய் தான் குளிக்க போகிறோம். வீடியோவை அங்கே கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பம்பை கிளம்பிட்டோம் பாருங்க. ஆனால் நண்பரும் கிளம்பிட்டோம், போயிட்டு பம்பையில் போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பக்கம் பஸ்ஸில் ஒரே கூட்டமாக இருக்குது, அதனால் இன்னும் இப்போ வந்து பேச முடியாது. அதனால் இந்த மக்களுக்கு வந்து தெளிவாக சொல்லணும். அதனால் பாருங்க பம்பையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பம்பை நதியோட என்ட்ரன்ஸ். பம்பை நதி நம்ம இப்போ பம்பையில் குளிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு நம்ம பெரிய 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 பெரியவரை பாருங்க, பெரியவர் பயப்படுறாரு. சரி ஓகே, அடுத்து வந்து இப்போ எங்கே போகிறோன்னா கோயிலுக்கு போகிறோம், நடந்து வாக்கிங்கில் போகிறோம். குளிச்சாச்சு ஆல்ரெடி, குளிச்சுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேர்த்துக்கிட்டு இருக்குது, ரொம்ப அளவுக்கு அதிகமான வேர்வையாக இருக்குது. அதனால் காரில் போகும்போது ஏசி போட்டு போகலாம் நினைக்கிறேன். நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம். இல்லை இவர் தான் இப்போ எங்களுக்கு குருக்கள் மாதிரி அப்படின்னு ஒரே சொல்லிக்கிறாரு, நாங்கள் யாரும் சொல்லலை அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. ஓகே நண்பர்களே, டிக்கெட்லாம் செக் பண்ணிட்டு இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். சகோதரா, நம்மளுக்கு இருக்கிற சகோதரர்கள் வந்து உண்மையாக இருக்கணுமா இல்லையா? ஏன்னா அவங்க வந்து நம்ம வீடியோ பார்ப்பாங்க, பார்த்து அவங்களும் வரலாம்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அதனால சொல்கிறேன். என்ன நான் சொல்கிறது, இல்லை தெரியாதான், இப்போ நானே இந்த வந்தோடனே நான் முத வருஷம் வரேன், அதனால சொல்கிறேன். தெரிய தெரிய வருவாங்க, நான் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க போயிட்டுருக்கோம், அப்படியே போகும்போது வீடியோ கண்டினியூ வந்துட்டு தான் இருக்கும் பாருங்க. அப்படியே எல்லாரும் இப்போ இருந்து வரவங்களாம் சாமியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கே போனால் வந்து போயிட்டு இருக்கோம். பார்த்துக்கோங்க, இந்த பாவம் ஏறிட்டு போயிட்டே இருக்கும் காட்டுக்குள்ள. இங்கே எப்பயோ ஒருத்தருக்கு வந்து நடக்க முடியவில்லை. இல்லை பரவாயில்ல, தமிழ்நாட்டுக்குள்ள மரம் செடி கொடிலாம் அப்படியே தான் இருக்கு. பாருங்க, இவங்க நடக்க முடியாதவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நடக்க முடியாதவங்க வந்து டோலியில வந்து கூட்டு போவாங்க. பாருங்க பாவம், நடக்கிறதே கஷ்டம், இல்லை டோலி வர்த்திட்டு போறாங்க. பாத்துக்கிறேன்
எல்லாருக்கும் மூச்சு பயணமா வாங்குது வாங்குது இவருக்கு அதுல ரொம்ப வாங்குது. ஆமா லெமன் சோடா குடிக்கணும் இருக்காரு. சரியான சருகள் பாருங்க இதுக்குள்ளதான் புலிகள் இருக்குமா அப்படின்னு இவரு சொல்றாரு. நடந்து போயிட்டே இருப்போம். நம்ம டேடி ஆகி போச்சு மூச்சு வாங்குது பட உடனே வருது. அதனால ஒரு லெமன் சோடா வந்து குடிச்சிட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டோம். இவட ஒரு லெமன் சோடா ஒரு லெமன் சோடா வாங்கியாச்சு. இது பயல்கள்லாம் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. இவ்வளோ தூரம் தண்ணியும் வராமல் வள இல்லாமல் இருந்ததுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. மேலே சரக்கு அப்படி இறங்கண்டா மேலே முக்கியமான பொருட்கள்லாம் அப்படித்தான் கொண்டு போகும். அதனால் அப்படி கொண்டு போயிருக்கோம். ஜோடி வேறு அடிக்கடி தீட்டு வந்துட்டு இருப்பாங்க. மேலே இருந்து கீழேருந்து மேலே போகிற பொருள் ரேட்டு மேலேருந்து கீழே வர பொருள் ரேட்டுன்னு நினைக்கிறேன். குடிச்சிட்டு மேல இருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற ஆரம்பிப்போம் வாங்க. ஃபைனலாக கோயிலுக்கு வந்தாச்சு. இதான் கோயிலுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.